மகாபாரதம் பகுதி 63 போர் நடப்பது என்பது உறுதியாகிவிட்டது. கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆதரவு திரட்ட நல்ல மனிதர்கள் ஒவ்வொருவரிடமும் சென்றார். அதில் விதுரரும் ஒருவர். கிருஷ்ணர் விதுரரை சந்திக்க சென்றபோது விதுரர் கிருஷ்ணரின் பாத கமலங்களை பணிந்து வரவேற்றார். கண்ணா, அஸ்தினாபுரத்துக்கு எழுந்தருளிய நீ எனது இல்லத்திற்கு வர வேண்டும் என அழைத்தார். நல்லவர்களின் அழைப்பை ஆண்டவன் காலம் தாழ்த்தி ஏற்பானே, ஒழிய வராமல் இருக்க மாட்டேன். பகவான் கிருஷ்ணர் அந்த அழைப்பை ஏற்றார். செல்லலாம் விதுரரே, தங்களிடம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது, போகலாம் என்றார். கிருஷ்ணர் தன்னுடன் 50 லட்சம் ராஜாக்கள் புடைசூழ வந்திருந்தார். அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து விதுரரின் மாளிகைக்குள் சென்றனர். எல்லோரையும் வரவேற்ற விதுரர், கண்ணா, நீ இந்த ஏழையின் குடிசைக்கு எழுந்தருளியது நான் செய்த பாக்கியம். ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளே, உன் திருவடியை பணிகிறேன் என்றவர் கண்ணனின் கால்களை தூக்கி தன் தலை மேல் வைத்தாரோ இல்லையோ, நல்வினை தீவினை ஆகியவற்றால் ஏற்பட்ட ஜனன மரண துன்பங்கள் விதுரரை விட்டு அகன்றன. இனி பிறவியில்லை என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டதும் கண்ணா, இந்த ஏழை தரும் விருந்தையும் ஏற்றருள வேண்டும் என்றார். கிருஷ்ணர் புன்னகையுடன் அதை ஏற்று, நல்லவர்களின் இல்லத்தில் தரப்படுவது சிற்றுண்டியே ஆயினும் அதை பேருண்டியாக நினைத்து ஏற்பேன் என்றார். விதுரர் மகிழ்ச்சியுடன் கண்களை சற்றே திருப்ப, அங்கே நின்ற 600,000 சமையல்காரர்கள் விதுரரின் கட்டளையை புரிந்து கொண்டு படபடவென வேலைகளை துவங்கினர். சில மணி நேரங்களில் உணவு தயாராகிவிட்டது. 50 லட்சம் பேர் வந்திருக்கிறார்களே, அத்தனை பேருக்கும் சாப்பாடு தயார். அறுசுவை உண்ட அவர்களுக்கு விதுரர் சந்தனமும் தாம்பூலமும் தந்து உபசரித்தார். விதுரரின் இல்லத்திலேயே கிருஷ்ணர் சற்று நேரம் ஓய்வும் எடுத்தார். பின்னர் சம்பாஷணை துவங்கியது. கிருஷ்ணா, நீ இங்கே வந்த காரணத்தை நான் அறியலாமா என விதுரர் கேட்டதும், விதுரரே, பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்து விட்டு வந்து விட்டார்கள். அவர்களுக்குரிய இடத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். மறுத்தால் அவர்கள் துரியோதனனுடன் போரிடுவார்கள். கௌரவர்கள் அந்த போரில் அழிவது உறுதி என்றதும் விதுரர் அவரிடம், கண்ணா, அது நடப்பது போல் எனக்கு தெரியவில்லை. கௌரவர்கள் இவ்விஷயத்தில் வாதமாக உள்ளனர் என்றார். விதுரரே, ஏழை ஒருவன் தன் எஜமானனிடம் வயிற்று பசி நீங்க பொருள் கேட்பான், எஜமானனே மறுப்பான். அதே ஏழை உணர்ச்சிவசப்பட்டு தன் மேல் அம்புகளை எய்ய வருகிறான் என்றால் உயிருக்கு பயந்து எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவான். இதுதான் உலக நியதி. துரியோதனனும் அந்த எஜமானனை போன்றவன்தான். அவன் அடிபட்டுத்தான் ராஜ்யத்தை திருப்பித்தர வேண்டும் போல் தெரிகிறது என்ற கிருஷ்ணர், விதுரரே, உம்மை போன்ற நல்லவர் இல்லத்தில் சாப்பிட்டதும் உறங்கியதும் பேசியதும் மனதிற்கு இனிமையைத் தருகிறது. இதே உணர்வுடன் போய் துரியோதனனிடம் நான் பேச வேண்டும் என்று புறப்பட்டார். துரியோதனன் 3.5 லட்சம் அரசர்கள் புடைசூழ சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான். சிற்றரசர்களே, நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போது இங்கே கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு ஆதரவாக தூதனாக வரப்போகிறான். அவன் வரும்போது மரியாதையாக யாரும் எழுந்து நிற்கக்கூடாது, அவனை அலட்சியம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டான். மன்னர்கள் தலையை ஆட்டி வைத்தனர். இந்நேரத்தில் கண்ணபிரான் துரியோதனனின் அவைக்கு வந்தார். அவர் வந்தாரோ இல்லையோ, அந்த சுயரூபத்தை பார்த்தவுடனேயே அவர்களையும் அறியாமல் எழுந்து நின்றனர் குறுநில மன்னர்கள். மகாத்மா விதுரர், பீஷ்மர், துரோணர், அவர் மகன் அஸ்வத்தாமன் எல்லாருமே எழுந்து நின்று அவரை வரவேற்றனர். அவர்கள் கண்ணனின் திருவடியை தரிசித்தார்கள். துரியோதனனின் நண்பன் கர்ணன் என்ன செய்வதென தெரியாமல் மன அலை கழிக்கப்பட்டு அமர்ந்திருந்தான். துரியோதனன் முகத்தை திருப்பிக் கொண்டான். சகுனிக்கோ அவமானம் பிடுங்கி தின்றது. தன் மருமகனை தூண்டிவிட்டு சிற்றரசர்களையும் மற்றவர்களையும் ஒடுக்கி வைத்தும் பயனில்லாமல் போய்விட்டதே என மனம் வெதும்பினான். 3.5 லட்சம் பேரையும் ஒரே நாளில் விரட்டியடித்து விட்டால் போரிட ஆள் வேண்டுமா? என்ன செய்வதென தெரியாமல் துரியோதனன் கையை பிசைந்தான். எல்லாவற்றையும் ஓரக்கண்ணால் நோட்டமிட்டபடியே வந்த மாயக்கண்ணன் தன் சேஷ்டையை துவங்கினார். கால்விரலை பூமியில் பதித்து அழுத்தினார். உலகமே ஒரு நிமிடம் ஆடியது போன்ற உணர்வு எல்லோருக்கும் ஏற்பட்டது. இறைவனுக்கு மதிப்பு தராத நாடு பூகம்பத்தில் சிக்கி அழியும் என்பதை இதன் மூலம் கிருஷ்ணர் உலகத்துக்கு உணர்த்தினார். எல்லாரும் சற்றே திகைத்தாலும் துரியோதனின் சிம்மாசனம் மட்டும் கவிழ்ந்தே விட்டது. அவன் படிக்கட்டுகளில் தவறி விழுந்து கண்ணனின் திருப்பாதத்தில் கிடந்தான். இறைவனுக்கு நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடில்லை. எல்லாருக்குமே தன் திருவடியைத் தர அவர் காத்திருக்கிறார். ஆனால் சில பாழும் மனிதர்கள் அதை அலட்சியம் செய்கிறார்கள். துரியோதனா, எழுந்திரு. வணக்கம் செய்யும் அவசரத்தில் இப்படியா தவறி விழுவது? எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதர்கள் நிலை தடுமாறவே கூடாது என்று அறிவுரை சொல்பவர் போல நடித்தார். துரியோதனன் வெட்கம் மேலிட சமாளித்து எழுந்தான். கோபத்துடன் ஆசனத்தில் போய் அமர்ந்தான். துரியோதனா, நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன், நீ என்னிடம் எதுவுமே பேசவில்லையே என பீடிகையை போட்டார் பரந்தாமன் கிருஷ்ணன். மகாபாரதம் பகுதி 64. கிருஷ்ணா, நான் ஏன் உன்னிடம் பேச வேண்டும்? என் ஊருக்குள் வந்தால் முதலில் என் வீட்டுக்கல்லவா வந்திருக்க வேண்டும்? நீ விதுரனின் மாளிகைக்கு சென்று விட்டாயே, அதனால் தான் உன்னிடம் பேசாமல் இருக்கிறேன்.
என்றான் துரியோதனன். துரியோதனா, எனக்கு உன் வீடு, என் வீடு, பிறர் வீடு என்ற பேதமில்லை. எனக்கு எல்லாருமே வேண்டியவர்கள்தான். நான் வரும் வழியில் விதுரர் என்னை எதிர்கொண்டு வரவேற்று அழைத்தார். அதனால் அவர் வீட்டுக்கு போனேன். இதையெல்லாம் விட நான் உன் வீட்டுக்கு வராததற்கு மற்றொரு முக்கிய காரணமும் உண்டு. நான் பஞ்ச பாண்டவர்களின் தூதனாக உனது ஊருக்கு வந்திருக்கிறேன். உன் வீட்டுக்கு வந்தால் நீ விருந்து உபசாரம் செய்வாய். யார் வீட்டிலாவது சாப்பிட்ட பிறகு அவர்களுடன் சண்டை போட்டாலோ, அந்த வீட்டிலுள்ள பெரியோர்கள் சொல்லும் உபதேசங்களை அலட்சியம் செய்தாலோ, பிறர் செய்த உபகாரத்தை மறந்தாலோ, அவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் உள்ள வரை நரகம்தான் கதி. இதை புரிந்துகொள் என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் அந்த பதிலை பொருட்படுத்தாத துரியோதனன், சரி, நீ வந்த விபரத்தை என்னிடம் விளக்கமாகச் சொல் என் கேட்டான். பகவான் கிருஷ்ணர், துரியோதனா, பாண்டவர்களுக்கு நீ நியாயமாக கொடுக்க வேண்டியதை தந்துவிடு. அது அவர்களுடைய பூமி தான். அவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையின்படி வனவாசம் முடித்து விட்டார்கள். இனியும் நீ அவர்களுக்கு அவர்களது ராஜ்யத்தை ஒப்படைக்காவிட்டால் எவ்வகையிலும் தர்மம் இல்லை. மேலும் அது உன் வீரத்திற்கும் புகழுக்கும் இழுக்கை தரும் என்றார். துரியோதனன் அது கேட்டு சிரித்தான். கண்ணா, நீ மிகவும் தந்திரமாக எனது நாட்டை பிரித்து பாண்டவர்களிடம் ஒப்படைக்க நினைத்து வந்திருக்கிறாய். அவர்கள் சூதாட்டத்தில் நாட்டை விட்டது விட்டதுதான். தொடர்ந்து அவர்களை வனத்திலேயே இருக்கச் சொல். எக்காரணம் கொண்டும் ஒரு ஊரை கூட அவர்களுக்கு நான் தரமாட்டேன் என சொல்லிவிட்டான். பகவான் கிருஷ்ணருக்கு போர் அறிவிப்பை வெளியிடுவதைத் தவிர வேறு வழியில்லாமல் போய்விட்டது. துரியோதனா, பாண்டவர்களுக்குரிய பூமியை அவர்களிடம் கொடுக்காவிட்டால் குரு வகுத்தல் சத்திர யுத்தத்திற்கு நீ தயாராகிவிடு. யுத்தம் செய்வதற்கு தயார் என என் கையில் அடித்து சத்தியம் செய் என்றார். துரியோதனன் இது கேட்டு மிகுந்த ஆத்திரம் அடைந்தான். கண்ணா, உனது பிறப்பே கேவலமானது. நீ பசுக்களை மேய்க்கின்றவன். நெய்யும் வெண்ணையும் திருடியதற்காக இடையர்குல பெண்கள் உன்னை உரலோடு சேர்ந்து கட்டி வைத்தார்கள். அதை எல்லாம் மறந்துவிட்டு குருவம்சத்து அரசனிடம் இப்படி தைரியமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். பஞ்ச பாண்டவர்கள் என்னை எதிர்த்தால் மதையானை போல் அவர்கள் முன்னால் நிற்பேன். பாண்டவர்கள் மானங்கெட்டவர்கள். அவர்களது மனைவியை இந்த சபையிலே கூந்தலை பிடித்து இழுத்து வந்து தான் அவமானப்படுத்திய போது கையை கட்டிக்கொண்டு இருந்த வீரர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நீ தூது வந்திருக்கிறாய். அந்த பாண்டவர்களிடம்தான் என்ன ஒழுக்கம் இருக்கிறது? ஒரே பெண்ணை அவர்கள் ஐந்து பேரும் மணந்து கொள்வார்களாம். ஆனால் அவளது கற்பு எவ்வகையிலும் கெட்டு போகாதாம். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர்களுக்காக நீ தூது வந்திருக்கிறாய். இது ஆச்சரியமாக இல்லையா? அவர்களுக்காக நீ தூது வந்ததில் என்ன நியாயம் இருக்கிறது என கேட்டான். அவனது ஆணவத்தை எண்ணி கிருஷ்ண பரமாத்மா சிரித்தார். ஆணவம் மிக்கவர்கள் தோல்வியை தழுவுவது உறுதி என்பது கண்ணபிரானின் சித்தாந்தம். இனிமேல் நிச்சயமாக பாண்டவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என கிருஷ்ணருக்கு புரிந்துவிட்டது. துரியோதனனிடம் சொல்லிக் கொள்ளாமல் கண்ணன் கிளம்பிவிட்டார். அவர் சென்ற பிறகு வித்துரரிடம் துரியோதனன் கோபத்துடன், சித்தப்பா, நீங்கள் என்ன காரணத்திற்காக கண்ணனுக்கு விருந்து கொடுத்தீர்கள்? நீங்கள் நான் கொடுக்கும் உணவில் வாழ்கிறீர்கள். ஆனாலும் பாண்டவர்களுக்காக தூது வந்தவனுக்கு விருந்து கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு தாசியின் மகனான உங்களுக்கு இப்படிப்பட்ட புத்தி தானே இருக்கும் என்று கேட்டான். இதை கேட்டு வித்துரர் மிகுந்த வருத்தமடைந்தார். பெற்ற தாயை பற்றி பேசிய துரியோதனன் மீது அவருக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. துரியோதனா, என் தாயைப் பற்றி பேசிய உன்னை இப்போதே வெட்டி வீழ்த்தியிருப்பேன். ஆனால் அது குருவம்சத்திற்கு இழுக்கு. குருவம்சத்தில் பிறந்த ஒருவன் தனது சகோதரனின் புதல்வனை கொன்றான் என்ற பழிச்சொல் காலம் காலமாக என் மீது நிலைத்திருக்கும். இனியும் இப்படி பேசாதே. பேசினால் நாக்கு இருக்காது. நான் கண்ணனுக்கு மட்டுமல்ல, அந்த பாண்டவர்களுக்கே கூட உதவி செய்தாலும் கூட உலகத்திலுள்ள அரசர்கள் என்னை பழிக்க மாட்டார்கள். எனது குணம் அவர்களுக்கு தெரியும். இனியும் உனக்காக நான் போரில் இறங்கினால் அது என் தாயை அவமதித்தது போல் ஆகும். எனவே என்னிடம் உள்ள யாரையும் அழிக்கும் சக்தி வாய்ந்த விஷ்ணு தனுசை வெட்டி எரிக்கிறேன். இது இனிமேல் யாருக்கும் பயன்படாது என சொல்லிவிட்டு விஷ்ணு தனுசை ஒடித்து எரிந்தார். அர்ச்சுனனின் கையில் உள்ள காண்டீப வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளை முறிக்கும் சக்தி விஷ்ணு தனுசுவிற்கு இருந்தது. இப்போது அது இல்லாமல் போனதால் துரியோதனனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டதை அந்த சபையில் வீற்றிருந்த அரசர்களெல்லாம் கண்டார்கள். ஆனாலும் துரியோதனனை எதிர்த்து பேச முடியாததால் அவர்கள் அமைதியாக இருந்தனர். அப்போதும் துரியோதனனின் ஆணவம் அடங்கவில்லை. வித்துரரின் வில் போனால் போகட்டும். என் நண்பன் கர்ணனிடம் இருக்கும் வில்லுக்கு அந்த அர்ஜுனனால் பதில் சொல்ல முடியுமா? அவன் என்னுடன் இருக்கும் வரை என்னை யாராலும் வெல்ல முடியாது என சொல்லிவிட்டு அதிபயங்கரமாக சிரித்தான்.